ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் மூலமாக மூவி டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து புக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா டிக்கெட் நீ டாட் காம் அண்ட் புக் மை போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா சிட்டி கேட்கும் அந்த சிட்டியை செலக்ட் பண்ணோன்னே அந்த சிட்டியில் என்னென்ன தேட்டருக்கோ அது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் அது மூலமாக போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ரெண்டாவது தேர்ட் பார்த்திங்கன்னா ஊர் பேர் மற்ற தேட்டர் பேர் ரெண்டையும் டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே உங்களுக்கு போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டாவது தேட்டர் தான் பார்க்க போகிறோம் அதில் என்ன தேட்டரோ அந்த நேமை டைப் பண்ணி ஊர் பேர் டைப் பண்ணுங்கள் நான் எக்ஸாம்பிள் காண்டி அண்ணாமலை தேட்டர் மதுரை அப்படின்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் அண்ணாமலை சினிமா சேசி ஃபோர் கே மதுரை அதாவது டிக்கெட் நியூ டாட் காம் மதுரை தேட்டர்ஸ் இருக்கல அதை டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் டைரக்டாக கொண்டு போயிடும் சில ஊரை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கட்டிங் டாட் காம் வராது புக் மைஸ் தான் வரும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் வைஸ் வந்திருக்கும் எந்த டேட்டோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து பதிமூணாம் தேதி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைமிங் அப்படின்னு உங்களுக்கு வந்துருக்கும் ரெட் கலர் காமிச்சிச்சின்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காமிச்சிங்கன்னா ஃபில்லிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து சீட்டு நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூவிய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் மாஸ்டர் அப்படின்னு இப்போ பத்து மணிங்கிற டைமிங் வந்து செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டில் இருக்க சீட்டோட வியூ வந்து உங்களுக்கு தெரியும் இதில் இப்போ கிரே கலருக்கு எல்லாமே உங்களுக்கு புக் ஆகிடுச்சு இப்போ நடுவில் ஸ்டார் ஸ்டார் இருக்கிறது வந்து இப்போ கோவிட் கோவிட்னால ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட் உட்கார்னால அது பிளாக் ஆகிருக்கு இல்லைனா உங்களுக்கு வந்து மற்ற நார்மல் டைத்தில் வந்து உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகும் இப்போ சீட் எங்கே அவைலபிளாக இருக்கோ அது வந்து ஒயிட்டாக தெரியும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரீன் கலரில் தெரியும் அது என்ன சீட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷோ டைமு இப்போ ஓ ஃபைவ் ஓ ஒன்னுங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கேன் கண்டினியூ அப்படின்னு இருக்கல அதை கொடுங்க அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு ஆர்டர் சம்மரியில் அந்த டிஸ்பிளே ஆகும் ப்ரொமோஷன் கோட் இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க கான்டெக்ட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணது உங்களுக்கு தான் இருக்கும் கண்டினியூ கொடுத்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட்ல வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு பேடிஎம்மு நெட் பேங்கிங்கு கிஃப்ட் கார்டு அதாவது இருந்துச்சு அப்படின்னா டைப் பண்ணி மணியை வந்து பே பண்ணிடுங்க பே பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஜுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து மெசேஜ் வந்துருக்கும் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கும் அதை போய்ட்டு மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் தேட்டரில் காமிச்சிங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் மூவி வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விபோடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்